ஏ குடிசையில சோறு போட்டாங்க, பணக்கார வீட்டுல பட்டினி போடுறாங்களா? அண்டானே ஊமா ஊமா. தன்ய நானேன். இவனா நான் பட்டணத்தாருன்னு நினைச்சுக்கிட்டேன். பாத்தீங்களா, உங்க குடலை உருவி கடிச்சிடுவேங்கிறான் இவன். சுமாரியா, வெளியில இருந்த ரெண்டு நாள்ல பசிக்குது, சாப்பாடு வேணும் சைகையிலே கேட்கறதுக்கு விவரம் ஆயிட்டான் அவன். ஓஹோ, ஐயாவுக்கு சிக்கன் எலும்பு கேக்குதோ? நான் நினைக்கிறேன் வெளியே எவனோ இவனுக்கு பாயா பரோட்டா வாடைய காமிச்சிருக்கிறான்னு. அதான் அலையறான் நினைக்கிறேன். கையெழுத்து போட்டாலும் கொண்டுடுவானுங்க, போடலானாலும் பட்டினி போட்டே கொண்டுடுவானுங்க. டே சக்தி வேலு, எங்க இருந்தாலும் வந்துடுடா சாமி, தாங்க முடியலடா. மிஸ்டர் சக்தி வேல், உங்களுடைய சொத்துக்கள் அத்தனையும் உங்களுடைய தாய் 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 மாமன் பேரில் எழுதி வைக்க உங்களுக்கு உங்களுக்கு பரிபூரண சம்மதமா? நாலாயிரம் ஜீரோ 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 ரூபா நான் உனக்கு தர்றேன். நீ என்ன காப்பாத்தி வெளிய கூட்டிக்கிட்டு போயிட்டீனா நான் ஜாலியா பறந்து போயிருவேன். படுபாவே, நீ அக்கா தம்பி கூட பிறக்கல என்பதுக்காக இப்படி எல்லாம் கேட்க சொல்லுதா? புடவை கட்டிட்டு அவளை இறக்காரம் அப்பச்ச அவனுக்கு நான் எப்படி பேசுவேன், எப்படி ஆடுவேன்? அது ஏன் இஷ்டம்? ஏமா, அப்படி அவர் என்னதான் கேட்டாரு? பின் என்ன சார், நாலு வருஷமா இந்த கிழமை உன்ன வச்சுக்கிட்டு இருக்கான். நான் உனக்கு 4000 ரூபாய் தரேன், என் கூட ஒரு நாள் ஜாலியா இருக்கலாம் கேக்குறேன் சார். அப்படியா கேட்டாரு? ஏங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? ரவுண்ட 5000 சொல்லி இருக்கப்படாது. தம்பிதுரை, உங்க மருமான வார்த்தை அளந்து பேச சொல்லுங்க. அவர் எங்கெங்க அளந்தாரு, எங்கெங்க பேசினாரு? நீங்க தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாங்க ஒண்ணு கேட்டா அவர் ஒரு பதில் சொல்லிட்டு இருக்காரு. அவர் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு? ஐயோ, தப்பா நினைக்காதீங்க. லண்டன்ல இருந்து இன்னைக்கு காலையில தான் வந்தாரு. பிரயாண கிளப்ல தன்னை மறந்து ஏதோ பேசிட்டாரு. இது சட்ட பிரச்சனை, இதுல எந்த சிக்கலும் வரக்கூடாது. அவர் சுயநலனோட இருக்கும்போது சொல்லி அனுப்புங்க, நாங்க வர்றோம். வாமா, ஒரு நிமிஷம். ஏமா, உண்மையாவே இந்த டபராத உங்களை 4 வருஷமா வச்சிருக்காரா? வெரி குட், வெரி குட். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். பையா போன. என்னது கோழி முட்டை? ஒரு கோழி இங்க உட்கார்ந்து இந்த முட்டையை வச்சிட்டு போச்சு. அதே மாதிரி நானும் இங்க உட்கார்ந்து ஒரு முட்டை வைக்க போறேன். கோழிதான் முட்டை வைக்கும், மனுஷனால முட்டை வைக்க முடியாது. கோழி முட்டை வைக்கும் போது இத்தா பெரிய மனுஷனால முட்டை வைக்க முடியாதா? உனக்கு ஒண்ணுமே புரியலையா? எல்லாம் மறந்துட்ட. இத பாரியா, பொட்டை கோழி தான் முட்டை வைக்கும், சேவல் முட்டை வைக்காது. பொட்டை கோழியா? அப்படினா உனக்கு இது வேற புரிய வைக்கணுமா? இத பாரு, பொட்டை கோழின்னா பொண்ணு, அதாவது என்ன மாதிரி, சேவல்னா ஆணு, அதாவது பொண்ண மாதிரி. பொட்டக்கோழினா நீயா? அப்படின்னா நீ எனக்கு ஒரு முட்டை வச்சு கொடு, நான் சாப்பிடணும். ஐயோ, பொட்டக்கோழி தான் முட்டை வைக்கும், பொட்டச்சு முட்டை வைக்க முடியாதுயா? நீ ஊமையாவே இருந்துட்டா. நீ தானே உன்ன பொட்டக்கோழி மாதிரின்னு சொன்ன, இப்ப ஏன் என்ன ஏமாத்துற? எனக்கு ஒரு முட்டை வச்சு கொடு. ஐயோ, என்னயா நீ, பொட்டக்கோழிய நினைச்சாலும் முட்டை வைக்க முடியாதுயா? அது அது சேவலோட கொஞ்ச நாள் பழகி ஒன்னா சேர்ந்து குடும்பம் நடத்தினா முட்டை வைக்க முடியும். நீ பொட்டக்கோழி மாதிரி தானே? நான் சேவல் மாதிரி தான். நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேருவோம், நீ முட்டை வை. சரி, முட்டை வையே.
அப்படின்னா இதுதான் என்னோட பேரு.
சக்திவேல். ராபிட்டே, என்ன இயா உளர்ற? என் பேர் ராபிட் இல்ல. அது நான் செல்லமா கூப்பிடுறது. உன் பேரு துரைன்னு எனக்கு தெரியும். என் பேர் துரை இல்ல. என் பேர் சக்திவேல். கொஞ்ச நாளே உனக்கு என்னமோ ஆச்சியா? எனக்கு இப்பதான் பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. நான் செவுத்தெல்லாம் உடைச்சிட்டு மேல இருந்து குதிச்சேன். அங்க மரம் செடி கொடியெல்லாம் இருந்துச்சு. மலை மேல ஒரு வீடு இருந்துச்சு. அங்க ஒரு ஆள் இருந்தாரு. அவருக்கு இது ஊசி போடுவாங்க, அப்ப குடுப்பாங்க குடிக்கிறதுக்கு ஒண்ணு. அப்புறம் நான் கையெழுத்து போடுவேன். அதான் என் பேர் சக்திவேல். என் பேர் சக்திவேல். இங்க வாரு தம்பி, எங்கிட்ட ஆள் பலம் இருக்கு, உங்ககிட்ட பண பலம் இருக்குது. ஒரு 92 எம்எல்ஏ விலை கொடுத்து வாங்கி புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அந்த கடையில வேலை கொடுத்து வாங்குற அளவுக்கு நம்ம கிட்ட பணம் இல்ல. உங்ககிட்ட இருக்குது. என்ன நம்பி நீ பணம் போட்டேன்னு வை. அவரு முதல் மந்திரி ஆயிடுவாரு, நீங்க நிதி மந்திரி ஆயிடுவீங்க. அப்புறம் உங்க ரெண்டு பேருடைய பிஏ நான் தான். அட கழுத, அப்புறமா யாரோ ஏதோ ஆயிட்டு போறோம்னு வை. என்ன நம்பி பணம் போடுறியா? இந்த கவர் கட்டு சாப்பு. இத பாரு அறிவரசு, பதவிக்காக உன்னால 100 எம்எல்ஏட்ட கையெழுத்து வாங்க முடியும். ஆனா சொத்துக்காக என்னால ஒருத்தங்கிட்ட கையெழுத்து வாங்க முடியலையே. யாரோ மர்மம் கிட்டயா? ஆமாங்க, அந்த ஊமைய அடிக்கிற கூத்து இருக்குதே. யோ கணக்கு, சரி மூடிக்கிறேன். ஊமையனா? ஆமாயா, என் மருமகனுக்கு சின்ன வயசுல இருந்தே பேச்சு வராது. பெரிய இடத்துல பிறந்துட்டான் பாரு, அதான் அவனை லண்டன்ல இருக்கிற ஊமை பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சேன். பரவாயில்ல, நல்லாவே காது குத்துறாரு நம்ம மோதாலி. என் மருமகன் லண்டன்ல இருந்து வந்துட்டான். அவனுக்கு பர்த்டே பார்ட்டின்னு ஒன்னு பெருசா வைக்க போறேன். அந்த பார்ட்டில நீயும் கலந்துகிட்டு அவன்கிட்ட கையெழுத்து வாங்குறதுக்கு எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தினா சொத்து எனக்கு கிடைக்கும். நீ நினைச்சதும் நடக்கும். கண்டிப்பா வரேன். இது வரைக்கும் இந்த அறிவரசை ஆசைப்பட்ட எல்லாமே நடந்திருக்குது. இதுவும் நடந்துருச்சுன்னா